அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் பயணமாக போக போற இடம் மலம்புழா அணை. கோவையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களிலேயே மிகவும் அருகாமையிலும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகான இடமாகவும் திகழ்கிறது இந்த மலம்புழா அணை. இது கோவையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் பாலக்காட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோருக்கும் பிடித்தமான நிறைய பகுதிகள் இங்கு உள்ளன. பாலக்காடு கோட்டை, பூத்துண்டி நீர்த்தேக்கம், பாம்பு பூங்கா, மலம்புழா பூங்கா, அக்வேரியம்னு நிறைய இடம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. பொதுவாக சனி மற்றும் ஞாயிறுகளில் இங்கே அதிக மக்கள் நெரிசல் இருக்கும். நம்ம இன்னைக்கு கிளம்புனதும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான். இந்த காணொளி முழுவதும் நீங்களே வந்து பயணப்படுற மாதிரியான ஒரு உணர்வை தரும். விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால வழி எங்கும் பார்த்தீங்கன்னா வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுது. இன்னைக்கு இந்த அணையினுடைய வரலாறை பற்றி நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். 1955 தமிழக முதல்வராக இருந்த காமராஜர் இந்த அணையை திறந்து வைத்துள்ளார். அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பக்தவச்சலம் காலத்தில் அவரின் மேற்பார்வையில் இந்த அணை கட்டப்பட்டது. சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் மலம்புழா அணை கட்டப்பட்டு 46,000 ஏக்கர் பாசன வசதி பெறும் அளவிற்கு மாற்றப்பட்டது. கம்பீரமாக உள்ள இந்த அணையின் கீழ்ப்பகுதி முழுவதும் பெரிய தோட்டம், குழந்தைகளுக்கான விளையாட்டு புல்வெளி மைதானம், நீச்சல் குளம், போட்டிங், ரோப்கார்னு சகல வசதிகளையும் இந்த இடத்தில் கேரள அரசு செய்து வைத்துள்ளது. காமராஜர் கட்டிய இந்த மலம்புழா அணை இன்றும் வரலாறு காணாத பெரும் மலை வெள்ளத்திலிருந்து கேரள மற்றும் பாலக்காடு மக்களை பாதுகாத்து கம்பீரமாக நிற்கிறது என்றால் மிக இல்லை. இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருப்பதால் நாம் வந்து கார்டன், ரோப்கார், பார்க்கு, ஸ்னேக் பார்க்கு, அக்வேரியம்னு எதுக்கும் போகலை. அதற்கு பதிலாக இந்த அணையின் பின்பகுதியான, அதாவது பேக் வாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த அணையை சுற்றி ஆனைக்கால் சாலை வழியாக ஒரு பயணம் மேற்கொள்ளலாம். தென்னிந்தியாவில் கேரள மாநிலத்தில் பாலக்காடு அருகே அமைந்துள்ள பெரும் நீர்த்தேக்கமாக இந்த அணை திகழ்கிறது. இதன் பின்னணியில் இயற்கை அழகு மிகுந்த மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ளது. இடுக்கி நீர்த்தேக்கத்திற்கு அடுத்து மலம்புழா நீர்த்தேக்கமே கேரளத்தின் 2வது பெரிய நீர்த்தேக்கமாகும். கேரளாவின் 2வது மிக நீளமான ஆறான பாரதப்புழாவின் துணையாறான மலம்புழா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணையின் உயரம் 6,066 அடி ஆகும். இந்த அணையினுடைய கட்டுமான பணி 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகளில், அதாவது 1955 கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா காணப்பட்டது. இந்த அணையினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 2,069 மீட்டர், உயரம் 115 மீட்டர். 2 கால்வாய்களை கொண்ட இந்த அணை 42,000 ஹெக்டேர் நீர்த்தேக்க பரப்பளவு கொண்டது. அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதி 145 சதுர கிலோமீட்டர், கொள்ளளவு 236 கனமீட்டர். இந்த மலம்புழா மாவட்டம் பார்த்தீங்கன்னா பாடகர் ஜேசுதாஸ் அவர்களின் குருநாதர் செம்பை பாகவதர் பிறந்த மண். தமிழக முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜிஆர் இந்த மாவட்டத்துக்காரர், எம்டி வாசுதேவ நாயர், முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்த டிஎன் சேஷன் அவர்களும் இந்த மண்ணைச் சேர்ந்தவர்கள்தான். கேரளாவில் அதிகம் நெல் விளையும் பூமி, பரம்பிக்குளம் புலிகள் சரணாலயம் மற்றும் சைலண்ட் வேலி தேசிய பூங்கா போன்றவையும் இந்த மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. இங்கே வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு, நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் இந்த பகுதியில் நிறைய இடங்கள் இருக்கிறது. We'll be right back.
டேம்ல இருந்து ஒரு 3 அல்லது 4 கிலோமீட்டர் தாண்டிங்கனா ஒரு சின்ன செக் போஸ்ட் மாதிரி வரும். இதுக்குள்ள கண்டிப்பா கார் போக முடியாது, 2 வீலர் மட்டும் தான் போக முடியும். அடர்ந்த வனப்பகுதியில் சிறிது தூரம் பயணித்தால் ஆணைக்கால் பிரதான சாலை வந்துவிடும். மாலை நேரங்களில் இந்த பகுதியில் நிறைய வண்ண வண்ண பறவைகளை பார்க்க முடியும். இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் முழுக்க பறவைகள் உட்கார்ந்திருக்கிறது, பார்ப்பதற்கே மிகவும் அழகாக தென்படுகிறது. இவ்வளவு பறவைகளை, அதுவும் ஒரு மரம் முழுக்க சுமார் 100 பறவைகளை காண முடிகிறது. நீங்கள் பறவை ஆர்வலராக இருந்தால் கண்டிப்பாக காலை அல்லது மாலையில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நிறைய பறவைகளை கண்டுகளிக்க முடியும். இந்த சாலையினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தேநீர் கடை இருக்கிறது, வைல்டு கேஃப்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய தேநீர் கடை இருக்கிறது. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு கோவையிலிருந்து கிளம்பியது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலே எல்லா பகுதிகளையும் சுற்றி பார்த்துட்டு காட்சிகளை எல்லாம் படம் பிடித்து விட்டு ஒரு தேநீர் சாப்பிடலான்ட்டு நம்ம நண்பர் தான் இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா தேநீர் மற்றும் பண்டங்கள் எல்லாமே மிகவும் தரமாக இருக்குது. இந்த கடையில் ஸ்நாக்ஸு, டீ, ஜூஸு, செல்ஃபி பாயிண்ட்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த சின்ன இடத்துல பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடைக்கு வைல்டு கேஃபுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
கோவைக்கு பக்கத்தில் திருமூர்த்தி மலை, ஆழியார், பவானி அணை, ஊட்டின்னு நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலும் கோவையிலிருந்து மிக அருகில் குறைந்த செலவில் குறைந்த பயண நேரத்தில், அதாவது ஒரு 1.5-2 மணி நேரத்தில் குடும்பத்தோடு சுற்றி பார்க்க சிறந்த இடம்னா கண்டிப்பாக இந்த மலம்பலா டேமை சொல்லலாம். வாய்ப்பு கிடைத்தால் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு ஒரு முறை இந்த இடத்திற்கு வந்து பார்த்துவிட்டு செல்லுங்கள். இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.